Good, happy day to one and all. Today we are going to discuss about higher secondary, second year, chemistry, P block elements, session 1. Part 1, session 3. ஏற்கனவே நம்ம வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இந்த எலமெண்ட்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்றத இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அதை பார்த்தோம். அதில் ரைஸில் வந்து இருந்தது பி பிளாக் எலமெண்ட்ஸ், அதில் எத்தனை குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுகிற அந்த என்னது ஹார்டன் மட்டங்கள்லாம் போட்டு ஆர்பிட்டாலெலாம் போட்டு போடும் பார்த்தீங்களா, அந்த ஆல்ஃபா பிரின்சிபல் அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட பர்டிகுலரான ஒரு குரூப் வச்சு போரான் அப்படின்னு ஒரு குரூப் வச்சு நாம் என்ன பண்ணோம், போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், அப்புறம் ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்னா ஜாயின் பண்ணிவிட்டு அது மேலே கீழே வரும்போது ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அட் த சேம் டைம் வந்து அதோட அயனைசேஷனல் பொட்டான்ஷியல் ஆர் எலக்ட்ரான் அஃபினிட்டி, அந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி, அயானிக் ரெடி, அயானிக் ரெடி, அது கோ டவுன் த குரூப் ஆர் லெஃப்ட் டு ரைட் பீரியட், அதிலெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த போரான் அப்படின்ற ஒரு குரூப்பில் அதோட காம்பவுண்ட்ஸ், போராக்ஸ்னு ஒரு காம்பவுண்ட்ஸ், அதோட ப்ரிப்பரேஷன் கோல்மனைட் அப்படின்ற ஓவர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கறதாகட்டும், இந்த மாதிரி சில ஈக்குவேஷன்லாம் பார்த்தோம் செஷன் 1ல. செஷன் 2ல அதே ரிமைண்டர் பண்ணி மறுபடியும் நம்ம அந்த இந்த காம்பவுண்ட் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்னது அந்த போரிக் ஆசிட் அப்படின்னா என்ன, இந்த போரிக் ஆசிட் ஹவு டு ப்ரிப்பேர் போரிக் ஆசிட் அப்படின்லாம் சொல்லி நம்ம சில இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம, ஓகேங்களா. இன்கேஸ் இப்போ நான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போரிக் ஆசிட்னோட கண்டினியூட்டியான டைபோரேன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் பார்க்க போகிறோம். இந்த டைபோரேன் அப்படின்றது என்னது, போரானோட ஹைட்ரைஸ் தான் டைபோரேன். இந்த போரானோட ஹைட்ரைஸ் இந்த டைபோரேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைபோரோட ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு செர்டன் லெவலுக்கு போனோடனே அது நமக்கு காம்பவுண்டாக வந்து சில இதெல்லாம் வந்துட்டுருக்கோம். அந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. இப்போ டைபோரைன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன், சோடியம் ஹைட்ரோபோரைன், போரானோட ஹைட்ரைட்ஸ் காம்பவுண்ட்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான காம்பவுண்ட்லாம் நீங்கள் பார்ப்போம். அதோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 types ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ரிப்பரேஷனோட அதோட ப்ராப்பர்ட்டிஸு போகும்போது தான் நமக்கு நிறைய அந்த வேரியஸ் டெம்பரேச்சரை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த எப்படிலாம் வந்து அது ஹைட்ரைஸாக கன்வெர்ட் ஆகுது, அந்த ஹைட்ரைஸ் வந்து எப்படி கன்வெர்ட் ஆன காம்பனண்ட்குள்ளார அது ப்ராடக்டாக மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது அப்படின்ற வரைக்கும் நம்ம நேற்றுக்குள்ள பார்த்ததில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அந்த டைபோரேன் அப்படின்ற காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். இந்த டைபோரேன் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட், ஒரு மெட்டல் அதோட ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம். இந்த மெட்டல் ஹைட்ரைட்ஸோட போரான் சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரு காம்பவுண்ட் அந்த சோடியம் ஹைட்ரோபோரைட், போரோ ஹைட்ரைட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், சோடியம் போரோ ஹைட்ரைட். இனி நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னு நான் என்ன சொன்னேன், டைபோரேன். டைபோரேன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் பார்க்குறோம். இந்த டைபோரேன் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலாவில் B2H6 சொல்லுவோம், B2H6 சொல்கிறோம். இந்த B2H6 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த டைபோரேன் கேன் ஆல்சோ பி அப்டைன் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் பை த ரியாக்ஷன் ஆஃப் அயோடின் வித் சோடியம் போரோஹைட்ரைட் அப்படி சொல்லுவோம். இந்த சோடியம் போரோஹைட்ரைட் இந்த ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட் 1 சோடியம் ஹைட்ரோ புரோமைட், நம்ம மாலிகுலர் ஃபார்முலா தெரியும்னு வச்சுக்கோங்க, சோடியம் ஹைட்ரோ புரோமைட். இந்த சோடியம் ஹைட்ரோ புரோமைட்ல ஹைட்ரஜன் ஜாயின் இருக்கு, சோடியத்தோட வேலன்சி 1, போரானோட வேலன்சி 3, அப்போ அது H ஜாயின் பண்ணியிருந்தா அப்போ 4H ஜாயின் பண்ணிருக்கு, அதான் NaBH4 சோடியம் போரோ ஹைட்ரைட். இந்த சோடியம் போரோ ஹைட்ரைட் ரியாக்ட் வித் அயோடின் டு கிவ்ஸ் என்ன காம்பவுண்ட், நம்ம ப்ரிப்பேர் பண்ண டைபோரேன், இந்த டைபோரேன் போரேன் காம்பவுண்ட் வந்து நிற்கும், இந்த டைபோரேன் காம்பவுண்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸாக நிற்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த NA வெளியே வந்து இந்த ஐ எடுத்துட்டு
சோடியம் அயோடைடா வெளியே போயிடும். இதோட வேலன்ஸ் ஒன், அதோட வேலன்ஸ் ஒன், ஸோ ஒன் ஒன் சரியா போச்சு. நெக்ஸ்ட் இந்த பி, இந்த ஹெச்சோட சேர்ந்து நம்ம காம்பவுண்ட் பி டூ ஹெச் சிக்ஸா வந்துச்சு, டைபோரின் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கும், மிச்சம் மீதி இருக்கிற ஹெச் எல்லாம் என்னன்னா ஹெச் டூவா மாலிகுலா ரிமூவ் ஆயிரும், ஒண்ணுமே இல்லை. இது ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்றது, பி வந்து அங்கே ரெண்டு இருக்கு, சோடியம் ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு, சரியா போச்சு. நெக்ஸ்ட் பி இங்கே ஒன்று இருக்கு, அங்கே டூ இருக்கு, அப்போ முன்னாடி டூ ஆளை மட்டில் பண்ணிக்கலாம். டூ ஆளை மட்டில் பண்ணா டூ ஃபோர் ஆர் எயிட் ஹெச் இருக்கு, சிக்ஸ் ஹெச் சரியா போச்சு, டூ ஹெச் வெளியே போயாச்சு. நெக்ஸ்ட் டூ ஐ இருக்கு, டூ சோடியம் இருக்கு, சிங்கிள் சோடியம் முன்னாடி டூ, டூ ஐ சரியா போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தா ஆன் ஈட்டிங் மெக்னீசியம் புரோமைட் வித் HCl a mixture of volatile borates or uptime சொல்லுவோம் நம்ம. என்ன அப்படின்னா இந்த மெக்னீசியம் போரைட் பார்த்தீங்களா, அந்த மெக்னீசியம் போரைட் என்றது யார், இப்போ சோடியம் போரோஹைட்ரைட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெக்னீசியத்தோட ஜாயின் பண்ண அப்படி இருக்கும். மெக்னீசியம் போரான் செகண்ட் ப்ரிப்பரேஷன், மெக்னீசியோட வேலன்சி டூ அது போரானை போடுறோம், போரானோட வேலன்சி த்ரீ இதுதான் மெக்னீசியம் போரைட். இந்த மெக்னீசியம் போரைடை HCl ஆட் பண்ணுறோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது என்ன நடந்தது, இந்த சேம் பேட்டர்ன் என்ன நடக்கும், மெக்னீசியம் வெளியே வரும், சிஎல் எடுத்துட்டு மெக்னீசியம் குளோரைடாக வெளியே போயிடும், MgCl2 டூ, ஏன்னா மெக்னீசியம் வேலன்சி டூ, அதனால் MgCl2. நெக்ஸ்ட் நமக்கு ப்ராடக்ட்னது ஹெச் இருக்கு, பி இருக்கு, டைபோரேன் வந்துடும், ஏன்னா நம்ம அதான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் பி டூ ஹெச் எஸ் இன்னும் என்ன காம்பவுண்ட் வெளியே வரும் அப்படின்னு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கோம். என்ன வெளியே வரும்னா ஹெச் இருக்கு, ஹெச் அதில் முதல் ஈக்குவேஷன் போன மாதிரி ஹெச் டூ ரிமூவ் ஆகும், அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். மெக்னீசியம் சிஎல் ஹெச் இருக்கு, ஹெச் வந்து டூ கேட்டகரிஸில் போயிட்டுருக்கு, அப்போது என்ன பண்ணுவோம் நம்ம, பி வந்து மெக்னீசியம் த்ரீ இருக்கு, அங்கே ஒன் இருக்கு, அப்போ முன்னாடி த்ரீ போட்டால் த்ரீ சிஎல் சிக்ஸ் சிஎல் ஆட இங்கே சிக்ஸ் போடுறோம், எம்ஜி சிக்ஸ் சரியா போயிடும், பி டூ சரியா போச்சு. இன் கேஸ் இப்போ ஹெச் டூ ரிமூவ் ஆகலான்னா எப்படி இருக்கும் பாருங்க, ஈக்குவேஷன் பாருங்க, எம்ஜி த்ரீ இருக்கு, ஒன்று தான் இருக்கு, அப்போ முன்னாடி த்ரீ போடுவோம், த்ரீ டூ சார் சிக்ஸ் சிஎல் ஆயிடுச்சு, இங்கே ஒரே ஒரு சிஎல் தான் இருக்குது, அப்போ முன்னாடி சிக்ஸ் போடுவோம், ஸோ சிக்ஸ் ஹெச் பி ரெண்டு, பி ரெண்டு சிக்ஸ் ஹெச்சாக போச்சு, அப்போ அந்த ஹெச் மாலிகுல் தேவையில்ல. இதை தான் குவான்டிட்டி அப்படியே டபுள் ஆகுனா, ட்வைஸ் ஆகுனா ஒரு ஹெச் டூ ரிமூவ் ஆகும், அதுதான் அவங்க ஒரு புத்தகத்தில் போட்டிருக்குது. இதே ட்வைஸ் ஆகுனா என்ன ஆகும், ஒரு ஹெச் வந்து வெளியில் போகிற ஒரு ஹெச் டூ மாலிகுல் மாதிரி அந்த புத்தகத்தில் போட்டுருவாங்க. இந்த டைபோரேன் அப்படின்றது பி டூ ஹெச் சிக்ஸ் தான், அதை பி ஃபோர் ஹெச் டுவெல் கூட போடலாம், அது என்னது மாலிகுல ஃபார்முலா போடும் போதே பி ஃபோர் ஹெச் டென் சொல்லிட்டு அந்த மாதிரியும் போடலாம். இங்கே நமக்கு இந்த மாதிரி போட்டல்லாம் கிடைச்சிடும், நமக்கு தேவை டைபோரேன். இந்த ஈக்குவேஷனை பி ஃபோர் ஹெச் டென்னாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த அதை தூக்கும் போய் மறுபடியும் ஹீட் பண்ணி மறுபடியும் ஹெச்சை சேர்த்து டைபோரேனை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அதனால் அதை ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொன்றும் ஒரு செர்டைன் இதில் வந்து வேரி ஆகிட்டுருக்கோம். அது என்னென்ன வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் டைபோரேன் 388 டிகிரி கெல்வின் கெல்வினில் ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது இந்த போரானுடைய ஒரு 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 காம்போனண்ட்டாக தெர்மல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தியா, அந்த போரேன்ஸ் ஆர் கலர்லெஸ் டயாமேக்னெட்டிக் காம்பவுண்ட்ஸ் வித் லோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி. இந்த டைபோரன் இஸ் எ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்வீட் ஸ்மெல் அண்ட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக், இட் இஸ் ஆல்சோ ஹைலி ரியாக்டிவ். த ஹை டெம்பரேச்சர் இஸ் ஃபார்ம்ஸ் போரான் ஹையர் போரேன்ஸ் லிபரேட்டட் ஹைட்ரஜன் சொல்லிட்டு பி த்ரீ ஹெச் லெவன் பி ஃபைவ் ஹெச் லெவன் பி ஃபோர் ஹெச் டென் அப்படி கன்வெர்ட் பண்ணி போனே பார்த்தேன். ஒரு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அவர் யூடியூப்ல போடும்போது அந்த காம்பனன்ட் ஒன்று ஒன்று மாறி போயிட்டே இருக்கும், ஃபைவ் டென் ஆயிரும், ஃபோர் லெவன் ஆகும், டென் ஃபோர்டீன் ஆகும், ஃபைவ் நைன் ஆகும், ஃபைவ் நைன் மறுபடியும் வரும், இந்த மாதிரி காம்பவுண்டாக கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. என்ன இருந்தாலும் சரி அப்பப்பா ஒன்றும் இல்லை, டைபோரேனை ஹீட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பி டூ ஹெச் சிக்ஸ், இந்த பி டூ ஹெச் சிக்ஸ் என்ன பண்ணுறோம், ஒரு சர்டன் டெம்பரேச்சரை கொடுத்து ஹீட் பண்ணுறோம். சர்டன் டெம்பரேச்சரில் அந்த யூடியூப் வழியில் நம்ம நல்லா ஹீட் பண்ணோன்னு சொன்னால் ரெட் ஹாட்டாக மாறணும்னு சொன்னால் ஹெச் டூ ரிமூவ் ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் ஆகும். மிச்சம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், பி ஃபைவ் ஹெச் லெவன் ஆயிரும், பி ஃபைவ் ஹெச் லெவன் ஆயிரும் ஒரு காம்பவுண்ட். இதே இது கேட்டகரியில் அப்படியே மாறி போயிட்டே இருக்கும். அதே சேம் வந்து பி டூ ஹெச் சிக்ஸ் வந்து என்ன ஆகும், மறுபடியும் நான் ஹீட் பண்ணுறேன்,
B4, H10 ஆகும். இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ஸ்னால தான் ரிலீவ் ஆகி போயிட்டு இருக்கும் அக்கார்டிங் டு த டெம்பரேச்சர் ரைசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங் ஃபேக்டரில். இதுவே வந்து அதே டைபோரன்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரெட் ஹாட்டாக மாத்திரான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே போரான் டைபோரேன்னு ஒரு பர்டிகுலர் ரிச் ரெட் ஹாட்டில் நம்ம நல்லா ஹீட் பண்ணுறேன், போரான் தனியாக ஹைட்ரஜன் தனியாக வரும், போரான் தனியாக ஹைட்ரஜன் தனியாக ரிமூவ் ஆகிடும் ஒரு ரிச் ஃபேக்டரில் வரும்போது. அதுதான் சொன்னபோது இப்போ பேலன்ஸ் பண்ணனா தான் இது டூ இது ஹெச் இருக்குது இங்கே த்ரீ இருக்குது டூ போடுறோம்ல, போரானோ ஹைட்ரஜன் செதஞ்சு போயிடும். இந்த மாதிரி டைபோரேன்ஸ் ரியாக்ட் வித் வாட்டர் அண்ட் அல்கலி டு கிவ்ஸ் போரிக் ஆசிட் அண்ட் மெட்டாபோரேட் ரெஸ்பெக்டிவ்லி ஒரு காம்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன் கேஸ் என்னென்னா அதே டைபோரேனை தண்ணி ஊற்றுறோம், ஊற்றுனா போரிக் ஆசிடாக மாறிடும். அந்த டைபோரேன் கிடைச்ச அந்த அதே மாதிரி டைபோரேனை சோடியம் மெட்டா சொல்யூஷன் போடும்போது சோடியம் போரேட்டாக மாறிடும். ஆனால் அதுவே வந்து வெறும் வாட்டர் மட்டும் போட்டோம்னா போரிக் ஆசிடாக மாறும். அது எப்படின்னு பார்க்க போகிறோம், நல்லா கவனிங்க. ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்க்குற எடிங் டைபோரேன் எடிங் அதோட மாலிகுலர் ஃபார்ம்லாம் B2H6 சொல்லிட்டேன் நான். இதோட கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்க்கும்போது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்னால், இந்த சோடியம் ஹைட்ரோ போரைட் இந்த சோடியம் போரோ ஹைட்ரைட் பார்த்தீங்களா, இது மெட்டல் ஹைட்ரைட்ஸ். இந்த மெட்டல் ஹைட்ரைட்ஸ் போரானோட சேர்ந்ததுனால மெட்டல் போரோ ஹைட்ரைட் சொல்லிவிடுவோம் நம்ம. இந்த மெட்டல் போரோ ஹைட்ரைட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், அயோடினோடு ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ ரியாக்ட் வித் அயோடின் டு கிவ்ஸ் டைபோரேன். யார் எலிமினேட் ஆகி ஒரு மெட்டல் ஹாலைட் எலிமினேட் ஆகி ஹைட்ரஜன் மாலிகுல் எலிமினேட் ஆகி வந்திருக்கு பாருங்க அந்த ஈக்குவேஷன்ல. ஸோ அப்போ பி ரெண்டு இருக்கு, ஒரே ஒரு பி தான் இருக்கு. இப்போ முன்னாடி டூ போட்டாங்க, முன்னாடி டூ போட்டதால என்ஏ டூ ஆயிடுச்சு, அங்கே ஒரே ஒரு என்ஏ தான் இருக்கு, முன்னாடி டூ போட்டேன் ஐ டூ சிறப்பு. பி ஃபோர் ஹெச் வந்து ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் ஆயிடுச்சு, இங்கே சிக்ஸ், அதனால தான் பேலன்ஸ் டூ வெளியே போயிடுச்சு. இது சோடியம் போரோ ஹைட்ரைட். இதுவே மெக்னீஷியத்தோட போரா போரைடு அந்த போரைட் போரைட் வந்து அப்போ மெக்னீஷியம் போரைடு என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி காம்பனண்ட் HCl சேர்க்கும்போது அப்போ என்ன ஆகும், மெக்னீஷியம் வந்து குளோரின் எடுத்து மெக்னீஷியம் குளோரைடை வெளியே போயிடுது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா போரானும் HCl சேர்ந்து டைபோரானை வெளியே போயிடுது. இந்த காம்பன் இந்த ரெண்டு ப்ரிப்பரேஷன் இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளார ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அதே வந்து காம்பனண்ட் எடுக்கும்போது சப்போஸ் இப்போது ஒரு ஒரு சர்டைன் டெம்பரேச்சருக்குள்ளார போகிறச்ச ஒரு ஒரு இப்போது ஒரு ஒரு டெம்பரேச்சருக்கும் ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் வேரியேஷன் ஒரு காம்பவுண்ட் டிஃப்ரென்சஸ் காட்ட முடியும். இன்கேஸ் இங்கே என்னென்னா இதே டைபோரேன்னு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஒரு 120 ஒரு 320 வரைக்கும் நான் ஹீட் பண்ணுறேன்னா ஒரு காம்பவுண்ட் வருது. அதே வந்து டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுன்னு சொன்னால் வேற ஒரு காம்பவுண்ட் வருது. இந்த நம்ம வேப்பர் டென்சிட்டின்ட்டு 2 = மாலிகுலர் ஃபார்ம்ல போடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான காம்பனண்ட்டை மாதிரி போடும். B4H என்ன மாதிரிச்சு, இதே காம்பனண்ட்டு B4H தான் மாதிரிச்சு. நெக்ஸ்ட் அதே ஒரு ரெட் ஹாட் நல்லா பயங்கரமான ஹீட்ல நம்ம யூடியூப்ல பாட்டு போட்டு நல்லா ஹீட் பண்ண வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த போரான் தனியாகவும் ஹெச் தனியாகவும் அது செப்பரேட் ஆகி போயிருது. இந்த செப்பரேஷன் ஆகி போயிருது தான் நம்ம இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே டைபோரேன் பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போது நான் ஒவ்வொன்றும் செதஞ்சு போகுதுன்னு போட்டிருக்கோம். அது உங்க புத்தகத்தில் பார்த்தா பேஜ் நம்பர் 36 கொடுத்துருக்காங்க, நீங்க அதை ரெஃபர் பண்ணி பாருங்க ஓகேங்களா. இதுவே வந்து இந்த டைபோரேன் ரியாக்ட் வித் வாட்டர் அது ஹைட்ராலிசிஸ் வித் வாட்டர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அப்போ அப்போ அந்த ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அப்போ போரிக் ஆசிட் ஹெட்டிங்ல நம்ம இந்த ஈக்குவேஷனாக போட்டிருக்கோம் நம்ம. அது என்ன அப்படின்னு சொல்லும்போது டைபோரேன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த டைபோரேன் hydrolysis to give boric acid. என யாருமே இல்லை, வித்தியாசமா யாருமே இல்லை, வெறும் H இருக்கு B இருக்கு O இருக்கு, மூணு தவிர வேற எந்த காம்பவுண்டும் கிடையாது. போரி டைரக்டா போரிக் ஆசிட் போடலாம் H3BO3 பிளஸ் ஹைட்ரஜன் மாலிகுல் ரிமூவ் ஆயிடும். அது ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது மிச்சம் பாருங்க எத்தனை பி சார் இருக்கு, 2 B இருக்கு. ரைஸ்ல எத்தனை சார் இருக்கு, ஒன்னே வந்து அப்போ முன்னாடி 2 போடும். இப்போ H எத்தனாச்சு, ஓ எத்தனாச்சு, 2 3 6 ஆயிடுச்சு, ஒரே ஒரு ஓ தான் முன்னாடி 6 போடுறோம். இப்போ என்ன இருக்கு, 6 2 2 12 இது ஒரு 6, அப்போ 12 ஒரு 6 18 ஆச்சு, 2 3 6 ஆச்சு, இன்னும் நமக்கு 12 வேணுமா, அதனால 6 போடுறோம். பிரபுச்சா அதனால மாலிகுல் வந்து ஹைட்ரஜன் மாலிகுல் ரிமூவ் ஆகிறதுக்கு காரணம் இங்கே நம்ம பேலன்ஸ் ஆகும்போது இவ்வளோ வாட்டர் மாலிகுலர் ரேட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுன்னு அது வரணும்னு கிடையாது. ஒன் செகண்ட் சொல்ற மாதிரி டைபோரேன் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா போரிக் ஆசிடா மாறுச்சு, போரிக் ஆசிட் என்னாச்சு,
பி இருக்கு, ஹெச் இருக்கு, ஓ இருக்கு, வேற எதுவும் வித்தியாசமான காம்போ எதுவுமே இல்லை ரிலீவ் ஆகிற மாதிரி. ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம், ஹெச் டூ ஓ ரிமூவ் ஆகுது, ஹெச் டூ ரிமூவ் ஆச்சு, பேலன்ஸ் ஆகிற பி ஹெச் ஓ வந்து போரிக் கேட்கற மாதிரி ஆச்சு. சப்போஸ் இப்போ இதே டைபோரேன் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆர் ஆல்கலி, ஆல்கலி மீன்ஸ் மெட்டல் ஹைட்ராக்சைடு தான் ஆல்கலின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி காம்போனன்ட். இந்த காம்போனண்டோட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும், சோடியம் போரேஜ் என்ஏ பிஓ டூ அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வரும், சோடியம் போரேஜ் என்ஏ பிஓ டூ ப்ளஸ் ஹெச் டூ ரிமாகும், ப்ளஸ் வெளியே போதும் ஹெச் டூ ரிமாகும். இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி தான், என்ன நடந்திருக்கும், ரெண்டு பி இருக்குது ஒரு பி தான் சார் இருக்கான முன்னாடி டூ, ரெண்டு எண்ணியாக இருக்குது ஒரே ஒரு எண்ணெயாக இருக்குது முன்னாடி டூ, இப்போ ஹெச் எத்தனை ஆச்சு பாருங்க, இது ஒரு சிக்ஸு, இந்த ஒரு டூ எயிட்டு, இது ஒரு டூ டென்னு, டென்னுன்னா அப்போ என்ன வந்திருக்கும், அப்போ இது ஃபைவ் வருமா, ஃபைவ் டூ சார் டென், ஃபைவ் டூ சார் டென். இப்போது ஓ பார்த்தா ஃபோர் இருக்கா, சாரி ஓ வந்து டூ டூ சார் ஃபோர் இருக்கா, இங்கே ஒரே ஒரு ஓ இருக்கும், அப்போ முன்னாடி டூ போடுவோம். இப்போது ஹெச் வந்து என்னாச்சு, இது சிக்ஸு, இது ஒரு டூ எயிட்டு, இது ஒரு ஃபோரு டுவெல்லு அப்படின்னு இருக்கு. அது ஒன் செகண்ட் போடுறோம் பாருங்க, ஒன்றும் இல்லை, இந்த டைபோரேன் பி டூ ஹெச் சிக்ஸ் இருக்குது, இது சோடியம் ஹைட்ராக்சைட் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ண வர ஒன்றும் இல்லை, இல்லை சோடியம் ஹைட்ராக்சைட் வாட்டரில் கரைச்சி விட்றாச்சு, அது ஊற்றுறச்சா என்ன ஆகும், என்ன வெளியே வந்திருக்கும், ஹெச் வந்து அதாவது என்ன இருக்குது, சோடியம் போரேட்டாக வெளியே வந்து சொன்னேன், என்ஏ பிஓ டூன்னு சொன்னேன், சோடியம் போரேட் ஒரு காம்போனண்ட்டாகவும் ப்ளஸ் ஹைட்ரஜன் ரிலீவ் ஆயிடுச்சு. இந்த சோடியம் போரேட் காம்போனண்ட்டாக ஹெச் டூவும் வெளியே போச்சு, இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறோம், ஒரு ரெண்டு பி இருக்குது ஒரே ஒரு பி இருக்குது முன்னாடி டூ, டூ எண்ணெய் ஆயிடுச்சு, ஒரே ஒரு எண்ணெய் தான் முன்னாடி டூ, இப்போ ஓ பார்த்தா எத்தனை ஓ இருக்குது, டூ டூ சார் ஃபோர் ஓ இருக்குது, இங்கே டூ பேலன்ஸ் பண்ணியாச்சு, இது ஒன்று தான் இருக்குது, இப்போ முன்னாடி டூ போட்டால் டூ டூ ஃபோர் ஆயிடுச்சு. இப்போ ஹெச் பார்த்தேன்னா சிக்ஸு, இது ஒரு டூ எயிட்டு, இது ஒரு ஃபோர் டுவெல்லு, அப்போ சிக்ஸ் டூ சார் டுவெல், இதுதான் இருக்கு. ஸோ இன்கேஸ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் வந்து காற்றுல ரியாக்ட் பண்ண எப்படி இருக்கும், இந்த இந்த ரியாக்ஷன் இதே டைபோரேன் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ண எப்படி இருக்கும், at room temperature a pure diborane does not react with air or oxygen but in impure form of form it gives boron trioxide along with a large amount of heat nariya nalla oxygen po nalla heat padum the pure diborane does not react with air solutions appo na impure a irukra air oda react panna nalla large amount of heat kudutom sonna anga enna aidum adu டைபோரேன் கன்வெர்ட் டு போரான் ட்ரையாக்சைட் மாறிடும், அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போது டைபோரேன் பி டூ ஹெச் சிக்ஸ் ப்ளஸ் ஓ டூ நடந்து சொன்னே, நான் பி ஓட ரியாக்ட் பண்ணி பி ஓ இதோட ஓ போரானோட வேலன்ஸ் த்ரீ ஓட வேலன்ஸ் டூ போரான் ட்ரையாக்சைட், அதே மாதிரி ஹெச் ஓட ரியாக்ட் பண்ணி ஹெச் டூ ஒன்று மாதிரி, இதுக்கு டெல்டா ஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், மைனஸ் டூ ஒன் சிக்ஸ் ஃபைவ் கிலோ ஜூல் பர் மோல், எவ்வளோ எனர்ஜி வந்து லாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னு சொன்னால் அவ்வளோ எனர்ஜி வந்து லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கான். ஓகே ஓகே அதுன்னு சொல்கிறது. ஸோ அப்போது டைபோரேன் ரியாக்ஷன் வித் மெத்தைல் ஆல்கால் டு கிவ்ஸ் ட்ரை மெத்தைல் போரேட்ன்றது நம்ம மெத்தைல் போரேட்டில் பார்க்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஈக்குவேஷன். இப்போ இங்கே என்னென்னா இந்த டைபோரேன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு கிவ்ஸ் போரான் ட்ரை ஆக்சைடு, இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது, என்ன பண்ணலாம், ஓ இங்க மூணு இருக்கு, மூணு இருக்கு, அது சிங்கிள் ஓ, அதுவும் ஆட் நம்பர், அதுவும் ஆட் நம்பர், ஸோ ஏதாவது ஒரு ஆட் நம்பர் நம்ம என்ன பண்ணியாகணும், ஈவன் நம்பரா சேஞ்ச் பண்ணிருக்கணும். சரி பார்ப்போம், சரி பி வந்து பேலன்ஸ் டூ ஹெச், ஹெச் எத்தனை இருக்கு, சிக்ஸ் இருக்கு, இங்க எத்தனை இருக்கு, டூ தான் இருக்கு, அப்போ என்ன பண்ணலாம், த்ரீ டூ சார் சிக்ஸ் சிற போச்சா, இப்போ ஓ எத்தனை இருக்கு, இது ஒரு மூணு, இந்த ஒரு மூணு, ஆறு ஓ இருக்கு, இங்க ரெண்டு ஓ இருக்கு, அப்போ முன்னாடி என்ன பண்ணலாம், முன்னாடி த்ரீ போட்டலாம் சிற போச்சா. So, boron, diborane react with oxygen to give boron trioxide. So, the delta H value minus 2165 kilojoule per mole. Okay? So, in case idhe mari pure air oda react aagradhillanu solli sollirukom. Yen adu pure oxygen oda react aagradhanu solla, adu certain temperature venum abindrukaga da adu nama paakrom. Okay? Seri, idhe diborane react with ethyl alcohol la paakumbodhu ethyl borate vanduchu. Adhu mari illa methyl borate varum. Ippa enna panna porom? Methanol seikrom. அப்போ மெத்தனால் சேர்த்தா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் பார்க்குறோம்.
C2H6 diborane react with methyl alcohol to give methyl borate or methoxy group oda sendu hydrogen molecule remove ena alcohol heat pananna veli vandrana sonna hydrogen molecule remove methoxide methoxy appo solran pathina namar component ah maarum next in case enna nu sonna appo and eta methoxy group oda boron ah join pandrom appo boron plus methoxy group oda join panidom இதோட வேலன்சி 3 அதனால தான் அந்த பக்கம் போறோம் OCH3 ட்ரைஸும் போடுறோம் ப்ளஸ் என்ன வெளியே போயிடுச்சுன்னா H2 ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண தெரியும் இந்த மீத்தாக்சி குரூப்பே ரெண்டு ஆயிருச்சு ஆனால் போரான் எத்தனை லெஃப்ட் சைடில் V2 இருக்கு ரைட் சைடில் போரான் எத்தனை சிங்கிள் போரான் அப்போ முன்னாடி 2 போட்டுருவோம் முன்னாடி 2 போட்டால் 2, 3, 6 மீத்தாக்சி குரூப் ஆயிடுச்சு அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம மீத்தாக்சி குரூப்பாக வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ மீத்தாக்சி குரூப் ஆட் பண்ணணும்னு சொன்னால் இந்த காம்பவுண்ட் போரானோட வேலன்சி 3ன்றதால அந்த பக்கம் ட்ரைஸ் போடுறோம் அப்போது இந்த பக்கம் போரான் 2 இருந்தது ஸோ அதனால் அந்த பக்கம் 2 போட்டோம் இந்த பக்கம் 2 இருந்தது அந்த பக்கம் சிங்கிளாக இருந்தது முன்னாடி போட்டோம் இப்போ H பேலன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் இது ஒரு 6H இருக்குது அங்கே 2 தான் இருக்குது அப்போ முன்னாடி இந்த ஒரு 6H வந்து 12 லெஃப்ட் சைடில் வந்து இங்கே ஒரு 6 இதில் ஒரு 6 இருக்குது மீத்தாக்சி குரூப் ஒரு 6 டைபோரானோட 6 12H இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா 3-2 தான் இருக்குது அப்போ முன்னாடி 6 போட்டால் 6-12 இந்த CH3 அப்படியே வந்து இருக்குங்க அப்போது மிதைல் போரேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்துச்சு சப்போஸ் இந்த டைபோரேனை ஏதாச்சும் ஒரு ஆல்கீனோட ரியாக்ட் பண்ண அப்படி இருக்கும் இந்த ஆல்கீனோட ரியாக்ட் பண்ணும்போது பர்டிகுலரான ஒரு சால்வன் ரூம் டெம்பரேச்சர் திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரோபோரேன் இது பேர் என்ன பேர் ஹைட்ரோபோரேஷன்னு பேர் இருக்குது ஸோ அப்போ டைபோரேன் ஏதாச்சும் ஒரு ஆல்கீனோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ஆல்கீன் வந்து இது ஹைலி சிந்தட்டிக் ஆர்கானிக் காம்பனன்ஸாக இருக்கும் இது ஸ்பெஷல் என்னென்னா இந்த மார்கோனிக் ஆக்சைடு ரியாக்ஷன் போடுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படியே ஒரு காம்பவுண்ட் ட்ரைஸ் ஒரு பாண்ட் பிரேக் பண்ணி பிராக்கெட் போட்டு என்ன ஆகிடும் 2 அதோட வேலன்சியாக மாறிடும் ஓகேங்களா அதுதான் இங்கே பார்ப்போம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே டை போரேன் எடுத்துக்கிறேன் D2H6 இதுதான் ஒரு ஆல்கீன் CH3 பான் CH டபுள் பான் CH பான் CH ஏதாச்சும் ஒரு காம்பவுண்ட் என்ன பேர் தெரியுது அதுக்கு 1, 2, 3, 4 அந்த பக்கம் அந்த பக்கம் 1, 2 அப்போ செகண்ட்லாம் ஈன் இருக்கு அப்போ 2-butene பேர் இருக்கு 2-butene சிங்கிள் கார்பன் மோனோ அதாவது மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டேன் அப்போ 4 கார்பனுக்கு பியூட்டேன் அதில் ஈன் இருக்கு ஸோ பியூட்டீன் அதில் ஈன் எங்கே இருக்கு செகண்ட் கார்பன் இருக்கு அதனால 2-butene இந்த 2-butene இந்த காம்பவுண்ட் ரியாக்ட் பண்ணும்போது அப்படியே என்ன பண்ணுவோம் ஒரு H அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என்ன பண்ணோம் இந்த பக்கம் வந்துடும் அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ப்ராக்கெட் போட்டு போரான் எழுதிடுவோம் எப்படி இருக்கு வி இதில் ஒழித்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன அந்த பக்கம் ஆயிருமா CH2 ஆயிருமா அப்போ CH2 பான் CH டபுள் பான் CH பான் CH3 இது எத்தனை ஆயிரம் ப்ரைஸ் ஆயிரும் என்னோட வேலன்ஸ் 3ன்றதால் ஓகேங்களா அதுதான் ஆர் யூஸ் பண்ணுறோம் ஆர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ RCH2 ஒரு H ட்ரான்ஸ்ஃபர் இந்த பக்கம் போயிட்டுருக்கோம் அது தகுந்த மாதிரி நம்ம H வந்து பேலன்ஸ் பண்ணுவோம் என்ன நடக்கும் ஒரு H அங்கே ஆட் ஆனதால் என்னாச்சு மொத்தம் 3H சரியாக போச்சா நீங்கள் ஏதாவது 3 காம்பவுண்ட் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி அப்போ முன்னாடி என்ன பண்ணும் B 2 இருக்குது அப்போ முன்னாடி 2 போட்டுருவோம் ஆரம்பிச்சு ஸோ இந்த மாதிரி RCH3 நான் ஆர் பதில் என்ன பண்ண CH3 ஆல்கைல் குரூப் வச்சுருக்கேன் இல்லை புத்தகத்தில் இருக்கிற மாதிரி போட்டால் கூட என்ன ஆகும் இங்கே நம்ம ஆர் வச்சுக்குவோம் அப்போ இங்கே என்ன ஆயிரும் RCH2 ஒன்று வேறு ஒன்றுமே இல்லை ஏன் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க அப்போ என்ன ஆகும் இங்கே RCH2 இருக்கும் இதுவும் ஆர்னு போட்டுக்கோமே ஆல்கைல் குரூப்பாகவே போட்டுக்கோமே ஆர்னு வச்சுக்கோனா இங்கே என்ன இருக்கும் இதுவும் ஆர்னு ஆயிரும் இது என்ன ஆயிரும் RCH2 அப்படின்னு இருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ CH2 சிங்கிள் பாண்ட் ஆயிரும் ஏன்னா ஒரு பாண்ட் பிரேக் ஆனால் அந்த பக்கம் போயிடும்ல அதுவாக அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும் அப்போ இந்த மாதிரி என்னாச்சு RCH2 வந்து மாறி வந்துடும் ஆரம்பையில் RCH பாண்ட் CH2 ஆர் RCH பாண்ட் CH2 ஆர் அப்படி ஒரு காம்பவுண்ட் மாறிடும் இது போரான் ரெண்டு இதெல்லாம் முன்னாடி 2 போட்டோம் அப்போது அது மொத்தம் எத்தனை ஆச்சு 6 காம்பவுண்டுக்கு முன்னாடி 6 போட்டோம் ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி இது பேர் ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு பேர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே காம்பவுண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு மெட்டல் ஹைட்ரைட்ஸோட ஜாயின் பண்ணால் அப்படி இருக்கும் மெட்டல் ஹைட்ரைட்ஸோட ஜாயின் பண்ணால் ரிடியூசிங் ஏஜெண்டாக மாறிடும் அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் தான் என்னென்னு சொல்லி பார்ப்போம் நம்ம அதில் பார்க்கும்போது தான் ரெடியூசிங் ஏஜென்ட் காம்பவுண்டாக பார்க்குறத நம்ம சில காம்பவுண்டோட வேரியேஷனை பார்க்கலாம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைபோரேன் B2H6
ரியாக்ட் வித் லித்தியம் ஹைட்ரைட். ஏன்னா லித்தியத்தோட வேலன்சி ஒன், ஹைட்ரஜனோட வேலன்சி ஒன். இன் கேஸ் ஆஃப் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர் இது ரியாக்ட் ஆனால் மொத்தம் கம்பைன் எனக்கு வரணுமே. ஏன்னா மூணு தான் இருக்குது, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் பார்க்கும்போது, அலுமினியம் யூஸ் பண்ணும்போது பார்க்கும்போதுலாம் அந்த மாதிரி லித்தியம் போரோ ஹைட்ரைடாக மாறிடும். இதையும் இதையும் நகர்த்தி டி வந்து உட்காந்துங்க. அப்போ லித்தியம் போரோ ஹைட்ரைட். ஏன்னா லித்தியத்து ஒரு வேலன்சி, போரானுக்கு மூணு வேலன்சி, அப்போ மொத்தம் சேர்த்து நாலு, அப்போ ஹெச் வந்து நாலாக வந்து ஜாயின் பண்ணிப்போம். இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் தெரியும். டி வந்து டூ இருக்குது, ரைட் சைடில் பி ஒன்னே வந்தப்போ முன்னாடி டூ போடுவோம். டூ போட்டால் எல்ஐ என்ன டூ லித்தியம் ஆயிடுச்சு, இங்கே ஒரே ஒரு லித்தியம் தான் இருக்குது, இப்போ முன்னாடி டூ போடுவோம். அப்போ ஹெச் பார்த்தா தான் ஆச்சு, டூ ஃபோர் சார் எயிட், இது ஒரு சிக்ஸ், இது ஒரு டூ எயிட் த்ரீ. அப்போ த சேம் பர்டன் அதே வந்து சோடியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணா சோடியம் போரோ ஹைட்ரைடாக, லித்தியம் போரோ ஹைட்ரைட் மாதிரி சோடியம் போரோ ஹைட்ரைடாக மாறிடும். அப்போ அது எப்படி இருக்கும், பி டூ ஹெச் சிக்ஸ் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ரைட், இதுவும் வேலன்ஸ் ஒன் தான். இன் பிரசன்ஸ் ஆஃப் டைக்ளைம் அப்படின்னு ஒரு டைக்ளைம்னு சொல்லும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒன்று போடும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த சோடியம் போரோ ஹைட்ரைட் அப்படின்னு காம்பனாயிரும். முன்னாடி பி ரெண்டு இருக்குது, ஒன்று தான் முன்னாடி போடுவோம், ரெண்டு எண்ணியே ரெண்டு எண்ணி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி காம்பனாக நம்ம ஆகும். இன்கேஸ் ரியாக்ஷன் வித் அமோனியாவோட ரியாக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அமோனியாவோட ரியாக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு காம்பவுண்ட். இந்த அமோனியாவை ரியாக்ட் பண்ணுறதுல ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, அப்படியே வந்து அட்டாச் ஆகும், ஒன் மோல் வந்து அயானாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி, ப்ளஸ் ஆர் மைனஸ்னு ரெண்டு சார்ஜாக மாதிரி என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணுவோம். அப்போது ஒரு காம்பவுண்ட் அப்படியே சேர்த்து எழுதுவோம். என்னென்ன, அந்த டைபோரேனும் டாட் அமோனியா அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். சேர்த்து ஆர் அதே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு போரானில் ரெண்டு ஹெச் வெளியே போயிட்டு ஒரு காம்பவுண்ட் இந்த பக்கமும் அந்த பக்கம் காம்பவுண்ட் வெளியே போயிடும். அதை பி இந்த பக்கம் ஒரு பி, இந்த பக்கம் ஒரு பி, அப்புறம் ஹெச் இந்த பக்கம் ரெண்டு, அந்த பக்கம் நாலு, அப்புறம் இந்த பக்கம் வந்து அமோனியா மாலிக்குள் ட்வைஸ் ஆக்ஸ் போடுறோம். இந்த மாதிரி ரெண்டு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். அதே வந்து ஹைட்ரஜன் மாலிகுலாக ரிமூவ் ஆகிட்டோம், இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக மாறிருக்கும். போரோசின் இன்ஆர்கானிக் பென்சின் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காம்பவுண்ட் பி டூ எச் சிக்ஸ் சொல்கிறோம் பார்த்தியா, பி டூ எச் சிக்ஸ் அந்த மாதிரியான காம்பவுண்டாக மாறி போயிடும். அந்த டைபோரையோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்கேஸ் அதுவே வந்து என்னென்னா போரசோல் ஆர் போரோசின் பி த்ரீ என் த்ரீ எச் சிக்ஸ் அப்படின்னு ஒரு காம்பவுண்டாக வரும். பி த்ரீ என் த்ரீ எச் சிக்ஸ்னு காம்பவுண்ட் நம்ம வரும். எப்போது காம்பவுண்ட் மூணு மூணாக ரியாக்ட் ஆகும்போது அது பார்ப்போம், ரியாக்ஷனில் பார்க்கும்போது போடுறோம், போடும்போது தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த டைபோரின் இந்த டைபோரின் ரியாக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் பாருங்கள், இந்த பி டூ எச் சிக்ஸு அமோனியாவோட ரியாக்ட் பண்ணும்போது சேர்ந்து இருக்குன்னு சொன்னாங்க. காம்பவுண்ட் அப்படியே சேர்ந்துருக்கு. எப்போது இன் ஃபைவ் ஒன் இன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ கெல்வினில் காம்பவுண்ட் பைன் பண்ணியிருக்கோம். பைன் பண்ணினா டாட் வச்சு வரணும், டபுள் காம்பவுண்ட் மாதிரி பி டூ எச் சிக்ஸ் டாட் டூ மோல்ஸ் ஆஃப் என்எச் த்ரீ அப்படியே ஒரு ப்ராக்கெட் போட்டு முன்னாடி போடுவோம். இன்கேஸ் அதுவே வந்து பி ரெண்டு இருக்குதால அங்கே அங்கே என்ன பண்ணோம், பி ஹெச் த்ரீ பி டூ ஹெச் சிக்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அப்போது ஒரு காம்பவுண்ட் வந்து சேர்ந்துருக்கும், சேர்ந்த மாதிரி ஒரு ஒன் மோல் இருக்கும்போது. அதே த்ரீ மோல்ஸ் இருக்கும்போது எப்படி இருக்கும், அதே குவான்டிட்டி ரைஸ் பண்ண எப்படி இருக்கும், ஆன் ஹீட் ஹீட் பண்ண ஹீட் பண்ண அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த காம்பவுண்டில் மாறும், இது ஃபர்தராக என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இதை பிரித்து போட எடுத்துருக்கோம், ஒரு பி அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, ஆறு ஹெச்சில் இந்த பக்கம் ரெண்டு ஹெச்சுக்கும் அந்த பக்கம் மீச்சம் நாலு, டூ மோல்ஸ் ஆஃப் அமோனியா இருக்குது, அப்போ என்எச் த்ரீ ட்வைஸ் அப்படியே ஒரு ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் போடுறோம். சார்ஜ் போடும்போது என்ன பண்ணுவோம், ஒன் ஃபஸ்ட்டு இது ப்ளஸ் செகண்ட் இது மைனஸ், இது ஒரு ப்ளஸ் இது மைனஸ், ஒரு காம்பவுண்ட் இது ஒரு காம்பவுண்ட் அதுவே நம்ம பிரித்து போடுறோம். இன்கேஸ் இதே ஹை டெம்பரேச்சரில் ஒரு க்ளோஸ்டு வெசலில் நம்ம நல்லா ஹீட் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் அதே போரான் பி டூ ஹெச் சிக்ஸை நம்ம அமோனியா ஆட் பண்ணி ஒரு க்ளோஸ்டு வெசல், ஒரு க்ளோஸ்டு வெசலில் நல்லா ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறோம், நல்லா ரிச் லெவலில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் பி த்ரீ என் த்ரீ எச் சிக்ஸ் அப்படின்னு போரசோல் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் மாறிடும். இந்த காம்பவுண்ட் தான் அதை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டாக தேவை. அதாவது ஒரு ஒன் வேர்டில் என்னென்னா இன்ஆர்கானிக் பென்சின் நம்ம சொல்லுவாங்க, இன்ஆர்கானிக் பென்சின். பென்சின் தான் ஆறு கார்பன் இருக்கும் இங்கே, அது போல் என்ன இருக்கும், மூணு ப்ரோமினும் மூணு நைட்ரஜன் இருக்கும், அதை சுற்றி ஆறு ஹெச் இருக்கும் வேறு ஒன்று இருக்கும், அதை சுற்றி எத்தனை ஹெச் இருக்கும், ஆறு ஹெச் இருக்கும், ஆறுமே ஆறு சரௌண்டிங்கில் இருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரு ஒரு காம்பவுண்ட்குள்ள என்ன இருக்கும், ஒரு பிஎன் 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 இருக்கும். இதே நம்ம ஸ்ட்ரக்சரில் போட்டோம்னா பாருங்க, என் பி பி என் பி என் பி பென்சின் ஷேப் பண்ணுறது, ஆறு ஹெச் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு ஹெச், 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 இதுக்கு ஒரு ஹெச்,
இதுதான் நம்ம பென்சின் ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு போய் இன்ஆர்கானிக் பென்சின் போய் சார் வேலன்சி வந்து மூணு மூணு பேரே போயிடும். நைட்ரஜனோட வேலன்சி த்ரீ, போரானோட வேலன்சி த்ரீ, அப்போ வர எல்லாமே ஒரே காம்பவுண்டாக மாறி இருக்கும். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணோன்னா தெரியும் இது பி மூணு இருக்கு சார், இங்கே ரெண்டு இருக்கு சார், அப்போ அந்த மூணால் எங்கே போயிருக்கு, இந்த ரெண்டால் அங்கே போயிருக்கு, சரியா போச்சு பாருங்க. அதே மாதிரி நான் தான் நைட்ரஜன் வந்து அங்கே மூணு இருக்கு, மூணு ரெண்டு ஆறு ஆயிடுச்சு, இங்கே ஒன்று தான் இருக்கும், முன்னாடி என்ன பண்ணுவோம் நம்ம சிக்ஸ் போட்டுருமா, சிக்ஸ் போட்டால் சரியாப்படுமா காம்பவுண்டில் நம்ம எத்தனை மோல் யூஸ் பண்ண போகிறோம், பி த்ரீ இருக்குல்ல ஸ்ட்ரக்சர் மாறி மாறி வந்துட்டுருக்கோம். அப்போது குவான்டிட்டி க்ளோஸ்டு சிஸ்டம் வரும்போது ஓனாக ஓனாக வெளியே போயின்னு இருக்கும். அப்போது நாங்கள் ரெண்டு எண் இல்லை ஆறு மூணு ரெண்டு ஆறு எண் ஆறு எண் ஆச்சு, அப்போ இங்கே சிக்ஸ் ஆயிரும். இப்போது எச் எத்தனாச்சு, த்ரீ சிக்ஸ் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு ப்ளஸ்ஸு ஆறு ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு, அப்போது தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குது, ரெண்டாறு பன்னெண்டு தான் இருக்குது. அப்போ மிச்சம் இதில் பன்னெண்டு போச்சுன்னா மிச்சம் இருபத்தி நாலு ஹெச் இருக்கும், அந்த இருபத்தி நாலு ஹெச் தான் வெளியே போயிடுவோம், ஹெச் டூ டுவெல் ஹெச் வரணுமே கன்ஃபியூஸாக ஆகும். அப்போ புத்தகம்லாம் போட்டிருக்கான் பேலன்ஸ் பண்ணும்போது அங்கே சிக்ஸுன்னு நமக்கு வரணும் அப்படின்னும்போது நம்ம அந்த செகண்ட் ஈக்குவேஷனில் ஸ்ட்ரக்சருக்கு கீழே இருக்கோம், அந்த செகண்ட் ஈக்குவேஷனில் டுவெல் ஹெச் டூன்ட்டு பார்த்தீங்களா அங்கே பேலன்ஸ் பண்ணும்போது டூ போட்டுருவாங்க அம்மோனியாக்கிட்ட, அது தப்பு. அப்போ ஒரு ஒரு பேஜில் ஏதாவது ஒரு தப்பு புத்தகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்காங்கப்பா ஓகேங்களா. அப்போ டைபோரேன் ரியாக்ட் வித் அம்மோனியா டு கிவ்ஸ் போரசோல் ஆர் இன்ஆர்கானிக் பென்சின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு போரானோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு அவங்க நம்ம புத்தகத்தில் கொடுத்துருவாங்க பாருங்க. ரெண்டு போரான், இந்த ரெண்டு போரான சரவுண்ட் பண்ணி ஆறு ஹெச்ருக்கு. சப்போஸ் இப்போ போரான் போரான் கிளேவர் ரிலேஷன் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான காம்பவுண்ட், ஒன்று டைரக்ட் பாண்ட், இன்னொன்னா இருக்கும் ஃபைவ் பாண்ட் சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. இதே நம்ம எப்பவுமே இந்த மாதிரி போடுவோம், ஆனால் இன்கேஸ் இது என்னென்னா ஃபைவ் பாண்ட் பண்ணிடுது வேறு அந்த மாதிரி அந்த பக்கம் அந்த பக்கம் பாண்ட் ரெண்டு ஹெச் மட்டும் பாண்ட் பண்ணிடுது. அப்போ பேலன்ஸ் இதுக்கு ரெண்டு ஹெச் இருக்கும் பார்த்து ரெண்டு பாண்டை கொடுத்து அந்த ரெண்டு பாண்ட் அதுக்கு ரெண்டு பாண்ட், இதுதான் பி டூ ஹெச் சிக்ஸ், இது ஒரு ஹெச் இது ஒரு ஹெச் இது ஒரு ஹெச் இது ஒரு ஹெச் ஃபோர் ஆச்சா, இது ரெண்டு ஹெச்சும் கம்பைன் பண்ணி ரெண்டு அந்த ஒரு ரெண்டு ஹெச்சும் கம்பைன் பண்ணி ரெண்டு இருக்கு ஹெச் டூ ஹெச் டூனும் கம்பைன் பண்ணி இந்த பேலன்ஸ் தான். இதுதான் நம்ம எது எதுலாம் பாண்ட் பண்ணுதோ அதை டைரக்ட் பாண்ட் சொல்லுவோம், சிக்மா பாண்ட் ஃபைவ் பாண்ட் சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஓவர்லாம்பிங் பாண்ட்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், டைபோரேனில் இந்த காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டைபோரேன்ற காம்பவுண்டை பார்த்துருக்கோம், இதோட யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த டைபோரேன் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ ஹை எனர்ஜி ஃபியூல் ஃபார் ப்ரொபல்ஸ், நல்லா வந்து உந்து சக்தியை தரக்கூடியக்கூடிய ஒரு ஹை எனர்ஜி லெவல் ஃபியூல் தான் சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ ரெடியூசிங் ஏஜென்ட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டோம் பார்த்தீங்களா, லித்தியம் போரோ ஹைட்ரைட், சோடியம் போரோ ஹைட்ரைட்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு ரியாக்ஷன் மெட்டல் ஹைட்ரைட்டில் அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் சொல்லுவோம் நம்ம அது. நெக்ஸ்ட் தேர்ட் என்ன சொன்னால் இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ வெட்டிங் ஸ்டார்ச்சு சாரி வெல்டிங் டார்ச் பற்றியா, அந்த வெல்டிங் டார்ச்சஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இது இந்த காம்பவுண்ட் இந்த இந்த டைபோரேனோட யூஸஸ் சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது மேக்ஸிமம் என்னென்னா ஒரு ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட்குள்ளார நாம் அந்த பி பிளாக் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பி பிளாக்ல என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு ஒரு குரூப்பை பற்றியும் படிக்கிறோம். அந்த ஒரு ஒரு குரூப்பும் பற்றி படிக்கும்போது போரான் அப்படின்ற குரூப்பில் ஒரு மூணு கேட்டகரி பார்க்குறோம், ஒன்று போராக்ஸ் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் போரிக் ஆசிட் பார்த்துருக்கோம், ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த டைபோரேன் பார்த்துருக்கோம். இதுவரை நீங்கள் இந்த ஈக்குவேஷனை போட்டு பாருங்கள், பேலன்ஸ் பண்ணல ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் நீங்களே ஒரு மாதிரி ரெக்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு தெரியலன்னா கம்யூனிகேட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ எந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகாமல் இல்லைனாலும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சில நெருடல்களான விஷயங்கள் என்னென்னா இந்த மாதிரி நாங்கள் டூ போட்டிருக்கோம் இங்கே சிக்ஸ் போட்டிருக்கோம் நம்ம, அப்போ டூ போட்டுருக்காங்க கிட்டத்தில் மிஸ்டேக் இருக்குது, அந்த மாதிரி சில ஈக்குவேஷன் வேறி ஆகிருக்கும், அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்ம ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் போட போட தான் அது ப்ராக்டிஸ் ஆகும், அந்த ப்ராக்டிஸ் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்காக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போது இன்றைக்கி இந்த பி பிளாக்கில் நம்ம இந்த போராக்ஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் பார்த்தோம், அதே போரிக் ஆசிட் அப்படின்னு நேற்றுக்கு பார்த்தோம், இன்றைக்கி இந்த ப்ரிப்ரேஷன் இந்த ரெண்டு ப்ரிப்ரேஷன் ஃப்ரம் சோடியம் போரோ ஹைட்ரைடில் பார்த்தோம், அண்ட் தென் வந்து இந்த டைபோரேனோட ப்ரிப்ரேஷனில் ரெண்டு காம்பவுண்டாக பார்த்துக்கோம் நம்ம ஓகேங்களா. ஸோ அது என்னன்னா நம்ம சோடியம் போரோ ஹைட்ரைட்லேருந்து அயோடினோட ரியாக்ட் பண்ணும்போது ஒன்றும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் ப்ரோமைடுன்னு ஒன்று பார்த்தோம். டிஃப்ரெண்ட் லெவல் டெம்பரேச்சரில் கூட என்னாகும், ஒரு ஒரு காம்பவுண்ட் வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதான் நம்ம பி டூ ஹெச்எஸ்க்கு பதிலாக பி ஃபோர் ஹெச் லெவன் பி ஃபைவ் ஹெச் லெவன் பி ஃபோர் ஹெச் டென் அந்த மாதிரியான காம்பவுண்ட் வேரியாக வந்துட்டு இருக்கு பார்த்தியா, அந்த வேப்பர் டென்சிட்டி இன்ட்டு டூ ஈக்குவல் மாலிகுலர் ஃபார்முலான்னு போடும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் அது டைபோரேனா கன்வெர்ட் ஆகி வந்துட்டு இருக்கோம். ஒரு ஹை ஹீட் லெவலில் நம்ம டெம்பரேச்சர் ஹீட் பண்ணோம்னு சொன்னால்
அதுவே டெஸ்ட்ராய் ஆகி போரான் தனியாகவும் ஹைட்ரஜன் தனியாக வெளிவந்துருதுன்றதை நம்ம பார்த்தோம். அது ஹைட்ராலிஸ் பண்ணும்போது போரிக் அசிடாகவும் அதே மாதிரி சோடியம் மெட்டா சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது சோடியம் போரேட் அப்படி மாறிச்சு இந்த பியூர் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுறதுல இம்பியூர் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி அது போரான் ட்ரையாக்சைடாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி எத்தைல் ஆல்கால் அங்கே பார்த்தோம், இங்கே மெத்தனால் பார்த்துருக்கோம், மெட்டல் போரேட் அப்படி ஒரு காம்பனண்ட்டாகவும் ப்ளஸ் ஹைட்ரஜனோட ஒடுக்கும் போதும் சரி ரிடக்ட் பண்ணும்போதும் ஒரு காம்பன் பார்த்துருக்கோம். ஃபைனலாக இன்ஆர்கானிக் பென்சின் அப்படின்னு போரசோல் இஸ் இன்ஆர்கானிக் பென்சின் அப்படின்னு ஒரு காம்பனண்ட்டை பார்த்து இந்த ஈக்குவேஷனில் அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம போட்டிருப்போம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் பை பாண்ட் சிக்மா பாண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாண்டில் அந்த கிளேவர் இலைய மாதிரி மாறி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இன்றைக்கி இதுவும் பார்த்துருக்கோம். இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள், போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கம்யூனிகேட் பண்ணுங்கள், விளக்கிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ, மிக்க நாளை பாருங்கள், தேங்க்யூ, நெக்ஸ்ட் கிளாஸில்.